നമസ്കാരം. നമ്മ രാമസ്വാമി സാർ ரொம்ப நாளா அவர் என்னோட ரசிகங்கிற பாவத்துல தான் நான் அவர்கிட்ட பழகிட்டு இருந்தேன். பட் எவென்ச்சுவலி என்ன ஆயிடுச்சுன்னா இப்போ நான் அவரோட ரசிகனாக மாறிட்டேன். அவருடைய காம்போசிஷன்ஸ் அப்படி இருக்கு, ஒருத்தரோட எவ்வளவு நெருங்கி பழகினாலும் அவ அந்தரங்கத்தில் மனசில் என்ன ஒரு சத்பாவங்கள்லாம் இருக்குங்கிறத அவ்வளோ லேசில் புரிஞ்சுக்க முடியாது. ஆனால் அவள் வந்து ஒரு நாலு வரி எழுதினாக்க அதில் அவளுடைய வாழ்க்கையோட லட்சியம், அவளுடைய ஸ்காலர்ஷிப், அவள் யாரோடலாம் பழகியிருக்கா, அவளுடைய பிலீஃப்ஸ் எல்லாமே தெரிஞ்சுக்கலாம். முதல் முதல்ல அவருடைய காம்போசிஷன்ஸ்க்கு எனக்கு இன்ட்ரொடக்ஷன் கிடைச்சது எப்போன்னா, சில வருஷங்களுக்கு முன்னாடி நாரதகான் சபா மினி ஹாலில் சிக்கல் குருச்சரன் பாடினார் அவரோட காம்போசிஷன்ஸ்லாம். ராமசுவாமி சாரும் இருந்தார், அதை கேட்டு ரசித்த ஒரு நினைவு. அன்னிலேருந்து அவருக்கு நான் பெரிய ரசிகன் நானே. ஏன்னா ஒரு காம்போசிஷனை அது அப்படியே ஒரு கடையில் வாங்கி ஒரு சாமானை சாப்பிட்டுட்டு சந்தோஷப்படுறது ஒன்று, ஒரு பழம் இருக்குன்னு வச்சுக்கோ, அது வந்து அந்த சோலைக்கே போய் அந்த செடி வளர்ந்து பழமாகிற ப்ராசஸ்ஸு, அதுலேருந்து அதை பறித்து அது இன்னும் கனிஞ்சு அதை சாப்பிடக்கூடிய அழகுன்னு ஒன்று இருக்கு இல்லையா, அப்படி ஒரு வாய்ப்பு எனக்கு இப்போ கிடச்சிருக்கு. ஒவ்வொரு வார்த்தையும் ஒவ்வொரு சொல்லாடல்னாக்க அந்த வார்த்தைகளை கையாளுகிற விதமும் அதெல்லாம் பார்த்து பார்த்து எனக்கு அப்படியே ஒரு ரசிப்பு மட்டும் எனக்கு வளரலை, ஒரு ஆச்சரியமாகவும் இருக்குது. எனக்கு தெரிஞ்ச மட்டில் அவருக்கு வந்து இங்கிலீஷ் அவரோட இமெயிலெலாம் படிக்கிறதே எனக்கு ரொம்ப ஒரு ஆனந்தமாக இருக்கும். சம்ஸ்கிருதம், தமிழ், ஹிந்தி, எனக்கு தெரிஞ்ச அவருக்கு இந்த நாலு லாங்குவேஜும் ரொம்ப அத்துப்படி, ஹை லெவல் ஆஃப் ஸ்காலர்ஷிப்புங்கிறது என்னால் புரிஞ்சுக்க முடியுது. இதை தவிர எத்தனை லாங்குவேஜஸ்லாம் அவர் தெரிஞ்சுட்டுருக்காரோ தெரியாது. இவரை பற்றி பேசுகிறது எனக்கு ரொம்ப பிடிச்சது. ஏன்னா நானே ஒரு சின்ன கம்போசர், ஒரு கீர்த்தனம் ஏற்படும்பொழுது அது உருவாகும்பொழுது ஒரு கிருதி அந்த வாகியக்காரர் உருவாக்கும்பொழுது அதில் ஏற்படக்கூடிய சந்தோஷம் இருக்கே அது என்னங்கிறத நான் அறிஞ்சவன். அந்த விதத்தில் எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. எல்லோருக்கும் வணக்கம், நான் தான் சிக்கில் குருச்சரன். இன்றைக்கி வந்து ஒரு மாறுபட்ட ஜன்னலோரம் நிகழ்ச்சி, இது ஜன்னலோரம் லைவ் கான்சர்ட். அதனால தான் பின்னாடி பார்த்தீங்கன்னா ஜன்னல் ஃப்ரேம் இருக்காது, ஏன்னா நாங்கள் ஒரு சபாவில் இருக்கோம், நாரதகான சபா மினி ஹாலில் ஒரு லைவ் கான்சர்ட் உங்களுக்காக வழங்க போகிறோம். இட்ஸ் எ ஸ்பெஷல் தீமேட்டிக் கான்சர்ட் கம்ப்ரைசிங் ஆஃப் சாங்ஸ் ரிட்டன் பை அ வெரி க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆஃப் மைன், திரு வி ராமசுவாமி ஃப்ரம் நியூ ஜெர்சி. இவர் வந்து ஒரு நல்ல பணியிலிருந்து அதை விட்டுட்டு ரிட்டையர் ஆனப்புறம் ஒரு லாங் லாஸ்ட் பேஷன், அதாவது சாங் ரைட்டிங், இது ஆரம்பிச்சிருக்கார். நூற்றுக்கணக்கான பாடல்கள் எழுதியிருக்கார். இதில் நிறையா பாடல்கள் நானும் பாடி, முதல்ல 2016 ஸ்வராபரணம் அப்படின்னு ஒரு சிடி இதே நாரதகான சபாவில் வெளியிட்டோம். அப்போ வந்து உலகம் வேறு மாதிரி இருந்து இல்லையா. இப்போ வந்து இந்த கோவிட் டயத்தினால ஒரு ஆன்லைன் கான்சர்ட் உங்களுக்காக வழங்குகிறோம், பட் ஸ்டில் இட் இஸ் அ லைவ் கான்சர்ட். இந்த பாடல்களை பற்றி ஒரு சின்ன ஒரு டிட்பிட், ஒரு ஸ்னீக் பீக் உங்களுக்கு நான் கொடுக்கணும்னு இருக்கேன். இந்த ஆல்பம் வந்து டிஜிட்டல் ஆல்பம், கலாகேந்திரா மற்றும் ராமசுவாமி அவர்கள் வந்து உங்களுக்காக ஒரு ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்ம் வழியாக உங்களுக்கு வழங்க போகிறாங்க. இந்த ஸ்ட்ரீமிங் பிளாட்ஃபார்மோட லிங்க்ஸ் எல்லாமே இந்த வீடியோ டிஸ்கிரிப்ஷன் உங்களுக்காக கொடுத்துருக்கேன். ஸோ ப்ளீஸ் கோ அண்ட் கிளிக் த லிங்க்ஸ் டு லிசன் டு தி என்டையர் சாங். இந்த ஆல்பமோட ஒரு சிறப்பு அம்சம் என்னென்னா, உலகத்தின் தொன்மையான மொழிகளான இரண்டு, சம்ஸ்கிருதம் மற்றும் தமிழ், இதில் அமைஞ்ச பாடல்கள் எல்லாமே, சம்ஸ்கிருதத்தில் சில பாடல்கள் மற்றும் தமிழில் சில பாடல்கள், இதிலேருந்து தேர்ந்தெடுத்து உங்களுக்காக இப்போது ஒரு அஞ்சாறு பாடல்கள் வழங்கியிருக்கோம். நான், திரு சாய் ரக்ஷித் வயலின் மற்றும் திரு கே வி பிரசாத் மிருதங்கம், இவங்க மூணு பேர், நாங்கள் மூணு பேரும் தான் இந்த ஆல்பம்லேயும் வாசிச்சிருக்கோம். ஸோ இஃப் யூ லிசன் டு த கான்சர்ட் அண்ட் லைக் த சாங்ஸ், அந்த லிங்க் போய் கிளிக் பண்ணிங்கனாக்க உங்களுக்கு அந்த ஹை குவாலிட்டி சாங்ஸும் கிடைக்கும். நான் என்னெல்லாம் பாடல்கள் பாடியிருக்கோன்னு ஒரு சின்ன ஒரு இன்ட்ரடக்ஷன் உங்களுக்காக கொடுக்குறேன். இப்போ பிள்ளையாரை பற்றி பிலகரி ராகத்தில் சிக்கில் குருசரன் ரொம்ப நல்லா பாடியிருக்கார். ராமசுவாமி சார்கிட்ட கேட்டபோது இந்த ராகத்தில் இருந்தால் நல்லா இருக்கும்னுட்டு அவர் ஒரு ஐடியா பண்ணி குருசரன்கிட்ட கொடுத்தா அந்த கருவினை உருவாக்குபவர் அப்படிங்கிறது தெரிஞ்சுங்க. அந்த விதத்தில் ஒரு பிலகரி கீர்த்தனை நடத்துவோமே. நான் எப்படி ரசிக்கணும்னு ஆசைப்படுவேன்னா, ரொம்ப பேராசக்காரன், அந்த சாகித்யத்தை ஒவ்வொரு அக்ஷரத்தையும் ரசிக்கணும்னு ஆசைப்படுவேன்,
ஒரு சங்கத்தையும் ரசிக்கணும்னு ஆசைப்படுவேன். நம்ம எல்லாருமே அப்படித்தானே. அதில் கஜமுக ரூபம் கணநாயகம், பிள்ளையார் எப்படி சிம்பிளோ அந்த மாதிரி இருக்குது பதங்கள். நதஜனபாலம் அனுமாமியகம், ஸோ ஈஸியாக பாடம் பண்ணுறதுக்கே நல்லா இருக்குது. ஒரு கீர்த்தனம் எப்படி இருக்கணும்னா, அதை வந்து பாடினா தான் நல்லா இருக்குன்னு இருக்கக்கூடாது, சொன்னாலே அழகாக இருக்கணும் ஆஸ் எ போயிட்ரி. அந்த விதத்தில் இது ரொம்ப ஒவ்வொரு காம்போசிஷனும் ஒரு ரத்னம். கஜமுக ரூபம் கணநாயகம் அப்படி இன்ட்ரொடியூஸ் பண்ணுறார். அதில் என்னென்னா, எனக்கு ரொம்ப பிடிச்ச விஷயம் என்னென்னா, பிள்ளையார் பற்றியான கதைகளை ஒரு வரியில் அழகாக சொல்கிறார். வரமுனி நாரத ததத் ஃபல மோகிதம், அதாவது நாரதர் கொடுத்த பழத்தினை அவர் வாங்கி கொண்டார் அப்படின்னு, இல்லை ஃபல மோகித ஷண்முக சோதரம் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்படி சுவாமி ராம பூஜிதம், ராமர் என ராமசுவாமி அவருக்கு அங்கித முத்திரை என்னடானா சுவாமி ராம. ரொம்ப அருமை அமைஞ்சிருக்கு, அந்த மாதிரி அமையணுமே அப்படி அதை இன்ட்ரொடியூஸ் பண்ணுறார். சந்திரன் வந்து கொஞ்சம் பிள்ளையாட்ட பிரச்சனை பண்ணி அப்புறம் அறிவு தெளிஞ்சது, அதை ஒரே வரியில் சொல்கிறார். நிந்தித சந்திரமபி அந்தகாராதுத்தாரகம், எப்படி சொல்லியிருக்கார் பாருங்க. அந்த மாதிரி எந்த சுவாமியை பூஜை பண்ணுறதா இருந்தாலும், எந்த காரியத்தை ஆரம்பிக்கிறதுனாலும் பிள்ளையாருக்கு தான் முதல் பூஜைங்கிறத ஆதி பூஜார்ஹதம். ரொம்ப அருமையாக இருக்குது, பிலகரியில் கேட்கும்போது ரசமாக இருக்குது. தீட்சிதர் வந்து பிலகரி ராகத்தை யூஸ் பண்ணியிருக்கார் பிள்ளையார் ஸ்துதி பண்ணும்போது, ஏகதந்தம் பஜேகம். ஸோ அந்த ஒரு சம்பிரதாயத்தை ஒட்டியும் வருதுங்கிறதுனால இந்த கிருதிமணி மிகவும் ரசிக்கத்தக்கது. முதல் பாடல் பிலஹரி ராகத்தில் பிரைட்டான ஒரு ஆரம்பம், கஜமுக ரூபம் கணநாயக்கம். இது வந்து கணேசர் ஸ்துதியாக இருந்தாலும், கணேசருடைய சரித்திரத்தில் ஏற்பட்ட சில சிறு கதைகள் அது எல்லாமே சொல்கிற மாதிரி சம்ஸ்கிருதத்தில் ரொம்ப அழகாக அமைஞ்சிருக்கு. ப்ளீஸ் லிசன் டு இட். ததர கஜமுகரூபம் கணநாயகம், கஜமுகரூபம் கணநாயகம், கஜமுகரூபம் கணநாயகம், கஜமுகரூபம் கணநாயகம். நதஜனபாலம் நதஜனபாலம் நமாம்யகம், கஜமுக ரூபம் கணநாயகம். நதஜனபாலம் நமாம்யகம், கஜமுக ரூபம் கணநாயகம். நதஜனபாலம்
ரஜதப குணகரம் ரஜதம குணகரம் ரஜதம குணகரம் பஜ மனவசதம் ரஜதம குணகரம் பஜ மனவசதம் ரஜதம குணகரம் பஜ மனவசதம் ரஜதம குணகரம் பஜ மனவசதம் ஹரம் ஸ்துத சிவகண பரிகத பாலம் ரஜதம குணகரம் பஜ மனவசதம் ஹரம் ஸ்துத சிவகண பரிகத பாலம் கஜமுக கோபம் கணநாயகம் உனத ஜன பாலம் கணநாயகம் வரமுனி நாரத வரமுனி நாரத ததத்ஃபலமோஹிதம் ஷண்முக சோதரம் ஸ்வாமி ரம பூஜிதம் வரமுனி நாரத ததத்ஃபலமோஹிதம் ஷண்முக சோதரம் ஸ்வாமி ரம பூஜிதம் பூஜாஹாத்ம பித்ருபூஜா ஃபலம் ஜனானா போதகம் ஞானதிவாகரம் பூஜாஹாத்ம பித்ருபூஜா ஃபலம் ஜனானா போதகம் ஞானதிவாகரம் வந்தித சந்திரமபி அந்தகாரதுத்தாரகம் அனந்த கிருபாகரம் அன்னபூர்ணாசுதம் அனந்த கிருபாகரம் அன்னபூர்ணாசுதம் அனந்த கிருபாகரம் அன்னபூர்ணாசுதம் அனந்த கிருபாகரம் அன்னபூர்ணாசுதம் அத்புத காரகம் ஆதி பூஜார்ஹதம் கஜமுக ரூபம் கணநாயகம் நத ஜன பாலம் நாமாம்யகம் கஜமுக ரூபம் ததபபமகரி கஜமுக ரூபம் கணநாயகம் தத தப பம மகரி கஜ முக ரூபம் தத சனி பத பதரி சனி பத பம கஜ முக தரி சனி தபத சனி தபனி தபத பத தப பமகரி கஜ முக ரேகா பத தரி கரி தரி தனி தத பத பதனி தப மகரி கஜ முக கரி 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 தனி தரி தரி தசரி தரி தனி தப தப தக பத தரி தனி தச ரி தனி தப தத பப மகரி கஜ முக
தர்பாரில் அப்படி தர்பாராக தான் இருக்குது. ஸ்ருங்ககிரிபுரே, ஸ்ருங்ககிரினாக்க என்ன, ஸ்ருங்கேரி. ஸ்ருங்ககிரிபுரே சுஸ்திதாம், அங்கே நன்கு வசிப்பவள். ஸ்மர, நினைத்துக்கொள், எப்பொழுதும் அவளை நினை. சங்கராதி குருவரார்ச்சிதாம். ஸோ ஆதிசங்கரர்லேருந்து, ஆதிசங்கரனால தானே சாரதா பழங்கே நின்றுட்டா இல்லையா, அதனால தான் சுஸ்திதாம்ங்கிறார். அப்பேற்பட்ட குருநாதாள்லாம் அர்ச்சனை பண்ணுவார் சாரதாம்பாள். அனுபல்லவியில் ஒரு அருமையான உதாரணம் சொல்கிற, நல்ல உத்தமமான கிருதிக்கு பல லட்சணங்கள் சொல்கிறாள். எதிப்பிராசம், எதுவே மௌனம் இருக்கணும். அப்புறம் வந்து புனருக்தி தோஷம் இருக்கக்கூடாது, வந்த வார்த்தையே வரக்கூடாது. அப்புறம் வந்து பலவிதமான ஒரு சாதாரண வழக்கில் இருக்கக்கூடிய பழமொழிகள், உதாரணங்கள் எல்லாமே நிறைஞ்சு, இட் ஷுட் பி ரெப்ளீட் வித் ஸோ மச் ஆஃப் இமேஜினேட்டிவ் கான்செப்ட்ஸ். அதுதான் கீர்த்தனம் வந்து திருப்பி திருப்பி அதை ரீவிசிட் பண்ணுறதுக்கு நமக்கு சந்தோஷமாக இருக்கும். அந்த விதத்தில் அனுபல்லவியில் சாரதாம்பாள் எப்படி இருக்காளா, அவளுக்கு அலங்காரமே யாருனாக்கா சுற்றி இருக்கக்கூடிய சத் பக்தாள். அவளை எப்போ பார்த்தாலும் பக்தாள் சூழ்ந்துட்டுருக்கா. அதுக்கு ஒரு உதாரணம் போட்டிருக்காரு பாருங்க, அக்ஷர லக்ஷம். பிருங்கைஸ் பரிகத பங்கஜாமிவ, பங்கஜம்னா தாமரை. தாமரை எப்போ பார்த்தாலும் வண்டு சூழ்ந்துட்டே இருக்கு இல்லையா, அந்த மாதிரி சத்சங்கத்தினால் சூழப்பட்டவள் அப்படிங்கிற அழகு நான் அடிக்கடி படித்து சந்தோஷப்பட்டுனேன். அதே மாதிரி இன்னொரு வார்த்தை சொல்லியிருக்கார், சங்கீத சம்பந்தமான விஷயம் என்னென்னா, நவரசங்கள் நவரச யுத கிருதி செய்கிறார் இல்லையா. சங்கீதங்கிறது நவரசத்துடன் கூடியது, அதில் முக்கியமான ரசம் ஸ்ருங்காரம். ஸ்ருங்கார ரசம் இல்லாத சங்கீதத்துக்கு அவ்வளோ தூரம் ஒரு மேன்மையை சொல்ல முடியாது. அதனால் ஸ்ருங்கார சாகராம் சங்கீதோத்பவம் அப்படின்னு எழுத்தையும் சேர்த்துருக்கிற அழகு. அடுத்த சரணத்தில் சங்காம் விசங்காம் விநாசினி, தமிழில் வந்து சங்கை அப்படின்வா, அது வந்து சம்ஸ்கிருத்லேருந்து வந்த வார்த்தை. சங்காம் விசங்காம், டவுட்ஸ் கிளாரிஃபைட் டவுட்ஸ், விசங்காம் விநாசினி. ஸோ டவுட்ஸ் இருக்கிற வரைக்கும் நிம்மதி கிடையாது, அதெல்லாம் விநாசம் பண்ணக்கூடிய சக்தி அம்பாளுக்கு தான். சங்காம் விசங்காம் விநாசினியும் விநாசினியும் சர்வதங்காம்ச்ச தாபாம்ச்ச நிவாரணி, அந்த வார்த்தை எவ்வளோ அழகாக இருக்கு பாருங்க. கடைசியில் அம்பாள் யாருன்னு, சாரதாம்பாள் யாரு, சர்வ சித்தாந்த வேதாந்த சாராமிருதாம். எல்லா சித்தாந்தங்கள் நீ என்ன வேணாலும் பிலாசபி சொல்லும், எல்லாமே அதுக்கு சாரமாக இருக்கப்பட்டவள் சாரதி தான் முடிச்சிருக்கார். அது ரொம்ப தர்பாரில் ஒரு அமைச்சராக அமைஞ்சிருக்கிற கிருதி, எல்லாமே கான்செப்ட் ஒருத்தியாக இருக்குது. அதுதான் இதனோட விசேஷம், அவருடைய கிருதிகளில் ஒன்று கூட சோட போல ஏதோ அப்படி பாராயணத்துக்கு வச்சுக்கலாம் அப்படிங்கிற மாதிரி இல்லை. பாராயணத்துக்கும் வச்சுக்கலாம், போய்ட்டிக் வேல்யூக்கும் வச்சுக்கலாம், கச்சேரியில் எடுத்து ஆனந்தமாக எங்கே வேணாலும் பிளேஸ் பண்ணலாம். எல்லா டேட்டிஸ் மேலேயும் பாடியிருக்கார். இன்னும் தமிழில் இன்னும் டிஃப்ரெண்ட் தீம்ஸ் இருக்குது, அங்கே வரும்போது நான் சொல்கிறேன். இரண்டாவது பாடல்
நவராத்திரின்னு சொன்னாலே ஸ்ருங்கேரியில் அந்த தர்பார் தான் எல்லார் மனசுலேயும் எல்லார் கண்ணியும் நிற்கும். அதாவது சாரதா தேவி சாரதாம்பாள் வந்து அந்த தர்பாரில் இருந்து மகா சன்னிதானம் சன்னிதானம் எல்லாருமே சேர்ந்து நம்மளுக்கு அந்த ஒரு காட்சி அளிக்கிற ஒரு விதம் வந்து புல்லரிக்க வைக்கும். ஸோ இந்த தர்பாரை மனசில் வச்சுட்டு ராமசாமி அவர்கள் வந்து ஸ்ருங்ககிரி அப்படின்னு ஒரு அழகான பாடல் கண்டச்சாப்பு தாளத்தில் உங்களுக்காக வழங்கியிருக்கார் சம்ஸ்கிருதம் பாஷையில். இது வந்து முக்கியமாக சொல்லணுன்னா மகா சன்னிதானம் பாரதி தீர்த்த மகாஸ்வாமிகளுடைய 70வது பிறந்த நாளை ஒட்டி கம்போஸ் செஞ்ச ஒரு பாடல். ப்ளீஸ் லிசன் டு இட். ஸ்ருங்ககிரி பூரே சுஸ்திதா ஸ்ருங்ககிரி ஸ்மர சங்கரதி குருவரார்ச்சிதா ஸ்ருங்ககிரி பூரே சுஸ்திதா ஸ்மர சங்கரதி ஸ்மரசங்கரதி உருவரார்ச்சிதா ஸ்ருங்ககிரி பூரே சுஸ்திதா. ப்ருங்கை ஸ்பரிகத பங்கஜமீவ ப்ருங்கை ஸ்பரிகத பங்கஜமீவ ப்ருங்கை ஸ்பரிகத பங்கஜமீவ ப்ருங்கை ஸ்பரிகத பங்கஜமீவ சத்சங்கை பங்கஜமீவ சத்சங்கைர் சுபூஷிதா ஸ்ரீ சாரதா பமரி ககாரி ச ரி ச நி ச தப கனி ச ரி ச ரி மபத மபத நி பமரி ககாரி ச ரி ச நி ச தப கனி ச ரி ரி ச ரி மபத மபத நி நி ச ரி நி ச பத மபரி ககாரி ச நி ச ரி மரி மப மபத ஜங்காதர பிரியா கிரீஷ ஜாயா
ಶೃಂಗಾರ ಸಾಗರ ಸಂಗೀತೋದ್ಭವ ಶೃಂಗಾರ ಸಾಗರ ಸಂಗೀತೋದ್ಭವ ಬಮರಿ ಗಗರಿ ನಿಧನಿ ಸಾಧವ ಕನಿ ಸರಿ ಸರಿ ವಿಮಪದ ಮಪದನಿ ಬಮರಿ ಗಗರಿ ನಿಧನಿ ಸಾಧವ ಕನಿ ಸರಿ ಸರಿ ವಿಮಪದ ಮಪದನಿ ನಿಧರಿ ನಿಧಪದ ಮಮರಿ ಗರಿ ಸರಿ ಸರಿ ಮರಿ ಮಪ ಮಪದ தோடியில் தோடியிலே அநேகம் கிருதி இருந்தாலும் இந்த கிருதி ரொம்ப ஒரு தனித்தன்மையோடு பிரகாசிக்கிறது. எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு பரமேஸ்வர உபாசனை அவர் டெய்லி பண்ணுறாங்கிறது தெரிகிறது. என்ன, துவாமேவ சதானமாமியகம், உன்னையே நான் வணங்குவேன். அதில் வந்து குருச்சரன் அவர்கள் பாடும்போது சதாங்கிறதுல சுவலாட்சணம் கொடுத்துருக்கார், ரொம்ப அழகாக இருக்குது. அது கம்பீரமாக மேலே ஆரம்பிக்கிறது, சுவாமின் சதாசிவம் சங்கரம், அப்படியே நேராக சங்கரத்தில் பேசுகிறார். அடுத்த அனுபல்வி முதல் வார்த்தை எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அந்த அலிட்ரேஷன்களாலே வாமே காமேஸ்வரிம், வாமே காமேஸ்வரிம் சொல்லும்போதே அழகாக இருக்கணும். அங்கீகாரம், இடது பாகத்தில் அம்பாளை தன்னுடைய அங்கத்தில் வகிக்கிறார், இதுதான் அர்த்தம். அதை வந்து ஜஸ்ட் ப்ரோஸில் சொல்லும்போது ஓ அப்படியான இன்ஃபர்மேஷன் கேட்டுட்டு போகிறோம். ஆனால் ஒரு போயமில் இன்ஃபேக்ட் ஒரு நல்ல ஒரு போய்டிக் பியூட்டி இருந்ததுன்னா மீனிங் கூட கொஞ்சம் நேரம் கழிச்சு நம்ம அப்புறம் தெரிஞ்சுக்கலாம் அப்படின்ட்டு இதை ரசிப்போம். சப்த விசேஷம் அர்த்த விசேஷத்தை விட வசதிங்கிற மாதிரி, வாமே காமேஸ்வரியும் அங்கீகரம் சோமசேகரம் சுவாமி ராமார்ச்சிதம். இப்போ சிவன் வந்து ராமரால் வணங்கப்பட்டிருக்கார் எங்கே, ராமேஸ்வரத்தில், அப்படியே எடுத்துக்கலாம். சுவாமி ராமார்ச்சிதம் அவருடைய அங்கித முத்திரையும் அவர் ராமசுவாமியினால் வணங்கப்படுபவர், அந்த வாகைக்காரரால் வணங்கப்படுபவர், அப்படி ரெண்டு அர்த்தம் கொடுக்குறது. அடுத்த முதல் சரணம் இருக்க எனக்கு ரொம்ப மனசை கவர்ந்துருத்தும். எப்படின்னு கேட்குறீங்களா, சிவனை யார் இருப்பா, அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு கேட்டால், இந்த நாலு லைனை சொன்னால் போகும். கண்டேசு சர்ப்பம், கழுத்தில் பாம்பு, கரே திரிசூலம், கையில் திரிசூலம்,
ஜடே சசாங்கம் நிலவு பிரிச்சந்திரன், லலாட்டே திரிநேத்திரம், அங்கேச்ச பஸ்மம் எல்லா இடத்துலையும் பஸ்மம், தரம் தரம் அகோர கோர ரூபம், அகோர ரூபம் சாந்தமாகவும் இருக்கார் ரொம்ப ஃபியர்ஸ்ஃபுல்லாகவும் இருக்கார். கோர ரூபம் லிங்கேதி சம்பூத, நம்ம கோவில்லாம் மூலவரை தரிசனம் பண்ணிட்டு அப்படியே ஒரு பிரதர்ஷனம் பண்ணும்போது லிங்கோத்பவ மூர்த்தின்னு எல்லா கோவிலையும் இருப்பார், பின்னாடி இருப்பார். அதை பற்றி சொல்கிறார், அந்த லிங்கத்திலிருந்து உத்பவமானவர் சிவராத்திரி அன்னைக்கு அதை வந்து மென்ஷன் பண்ணுறார். லிங்கேதி சம்பூத சம்போ மகாதேவம், அந்த சப்தமே இதை சொல்லும்போதே வாய் மணக்கிறது பாருங்கள், அப்படி இருக்கணும். கண்டேசு சர்ப்பம், கரே திரிசூலம், ஜடே சசாங்கம், லலாட்டே திரிநேத்திரம், அங்கேச்ச பஸ்மம், தரம் அகோர கோர ரூபம், லிங்கேதி சம்பூத சம்போ மகாதேவம், ரொம்ப பிடிச்சிருந்தது. அதுக்கப்புறம் அடுத்த சரணத்தில் தான் குருச்சரண் வந்து நிரவல் பண்ணியிருக்கார், அது ரொம்ப அழகான லைன் சூஸ் பண்ணிட்டுருக்கார். ஸ்ரீ ருத்ராபிஷேக பிரியம் நித்யம், ஏன்னா எந்த கோவில் போனாலும் ருத்ரம் சொல்லி சிவனுக்கு அபிஷேகம் பண்ணுவாள், அதை தான் மென்ஷன் பண்ணியிருக்கார். ஸ்ரீ ருத்ராபிஷேக பிரியம் நித்யம், அது அடுத்த லைன் ரொம்ப பிடிச்சிருந்தது. என்னென்னா மூக்கை கையை வளைச்சு தொட்டு தொடுறதுல ஒரு சந்தோஷம் இருக்கு இல்லையா, அந்த மாதிரி இதெல்லாம் ஒரு அலங்காரம். நீ வந்து பார்வதி சமேதன்னு சொல்லாமல் ஸ்ரீதர சோதர்யா, ஸ்ரீதர சோதர்யா சமேத நாதம் அப்படிங்கிற விஷ்ணுவோடைய சகோதரியான சியாமகிருஷ்ண சகோதரியான அம்பாளின் நாதனாக இருப்பவன், அவளை சமேதமாக கொண்ட நாதன், அந்த மாதிரி அழகாக கொண்டு போயிருக்கா. ஸ்ரீ மந்தாகினி சலிலோ சலிலேன் ஆர்ச்சிதம், மந்தாகினா கங்கை, கங்கையினால் பூஜிக்கப்பட்டவர் பட்டவர். ஸ்ரீ பஞ்சாபகேஷம் சுரேஷம் சிரேஷ்டம், அந்த மாதிரி ரொம்ப அருமையான கீர்த்தனம் அது. தோடியில் ஒரு உருப்படியான உருப்படி அப்படின்னு சொல்லலாம், அப்படி இருந்தது, பெருமையாக இருக்குது எனக்கு, இதெல்லாம் படிக்கிறதுக்கே சந்தோஷமாக இருக்குது. அடுத்த பாடல் எல்லாருக்கும் பரிச்சயமான ஒரு ராகம், ரொம்ப ஃபேமஸான தோடி ராகம். இதில் வந்து ஒரு ஆலாபனையும் கழித்து துவாமேவ சதா நமாம்யகம் என்ற ஒரு பாடல், சிவன் பேரில் அமைஞ்ச ஒரு அழகான பாடல். இதில் வந்து முக்கியமாக அந்த சரணத்தில் கண்டே சுசர்ப்பம், கரே திரிசூலம், ஜட்டே சசாங்கம், லலாட்டே திரிநேத்திரம், அங்கேச்ச பஸ்மம், தரம் அகோர அகோர ரூபம், லிங்கேதி சம்பூத சம்போ மகாதேவம், அதாவது இந்த சிவனுடைய நடனத்தையும் சிவனுடைய ஸ்வரூபத்தையும் முழுமையாக விவரிக்கிற ஒரு பாடல் இது தோடி ராகத்தில், துவாமேவ சதா நமாம்யகம். ப்ளீஸ் லிசன் டு. Da-d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 a
Thank you.
त्वमेव सदा नमाम्यहम् त्वमेव सदा नमाम्यहम् त्वमेव सदा नमाम्यहम् त्वमेव सदा नमाम्यहम् स्वामिन् सदा शिवं शं स्वामेव सदा नमाम्यहम् स्वामिन् सदा शिवं शङ्करं स्वामेव सदा नमाम्यहम् स्वामिन् सदा शिवं शङ्करं स्वामेव सदा नमाम्यहम् वामे कामेश्वरी वामे कामेश्वरी वामे कामेश्वरीम् अङ्गीकरं वामे कामेश्वरीम् अङ्गीकरं वामे कामेश्वरीम् अङ्गीकरं वामे कामेश्वरीम् अङ्गीकरं वामे
ராமேஸ்வரி அங்கீகரம் சோமசேகரம் சுவாமி ராமாச்சிதம் வாமே காமேஸ்வரி அங்கீகரம் சோமசேகரம் சுவாமி ராமாச்சிதம் துவாமே வசர நமாம்யகம் சுவாமி சதசிவோ சங்கரோ துவாமேவ சதநமாம்யகம். கண்டே சூசர்பம் கண்டே சூசர்பம் கரே திரிசூலம் கண்டே சூசர்பம் கரே திரிசூலம் ஜடே சசாங்கம் லலாட்டே த்ரிநேத்ரம் கண்டே சூசர்பம் கரே திரிசூலம் ஜடே சசாங்கம் லலாட்டே த்ரிநேத்ரம் அங்கே ச பஸ்மம் அங்கே ச பஸ்மம் அங்கே ச பஸ்மம் பரம கோர கோர ரூபம் அங்கே ச பஸ்மம் பரம கோர கோர ரூபம் லிங்கேதி சம்பூத சம்போ மகாதேவம் த்வாமேவ சரத ஸ்ரீ ருத்ராபிஷேக பிரியம் ஸ்ரீ ருத்ராபிஷேக பிரியம் ஸ்ரீ ருத்ராபிஷேக பிரியம் ஸ்ரீ ருத்ராபிஷேக பிரியம் நித்யம் ஸ்ரீதர சோதர்யா சமேத நாதம் ஸ்ரீ ருத்ராபிஷேக பிரியம் ஸ்ரீ ருத்ராபிஷேக நித்யம் ஸ்ரீ ருத்ராபிஷேக பிரியம் ஸ்ரீ ருத்ராபிஷேக பிரியம் நித்யம் ஸ்ரீதர சோதர்ய சமேதநாதம் ஸ்ரீ ருத்ராபிஷேக பிரியம் நித்யம் ஸ்ரீதர சோதர்யா சமேத நாதம் ஸ்ரீ ருத்ராபிஷேக ருத்ராபிஷேக பிரியம் நித்யம் ஸ்ரீதர சோதர்யா சமேத நாதம் ஸ்ரீ ருத்ராபிஷேக பிரியம்
சேக பிரியம் நித்யம் ஸ்ரீதர சோதர்யா சமேத நாதம் ஸ்ரீமந்தாகினி சலிலயர்ச்சிதம் ஸ்ரீமந்தாகினி சலிலயர்ச்சிதம் ஸ்ரீமந்தாகினி சலிலயர்ச்சிதம் பஞ்சாபகேஷம் சுரேஷம் ஸ்ரீமந்தாகினி சலிலயர்ச்சிதம் பஞ்சாபகேஷம் சுரேஷம் ஸ்ரேஷ்டம் த்வாமேவ சதா நமாம்யகம் ஸ்வாமி சதாசிவம் சங்கரம் த்வாமேவ சதா நமாமி அஹம்